ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் சித்து விலாக்ஸ். வத்தல் தோட்டத்து வத்தல் தோட்டத்துலேருந்து டெய்லி காலில் ஒடிச்சிட்டோம். ரெண்டு நாளே இவ்வளோ இருக்கு, ரொட்டி சாப்பிட்ருக்கு. ஏற்கனவே மூணு டவராக வந்து அவிச்சு மேலே மாடியில் வந்து ஒத்து ஒத்தியாக விரித்து காய வச்சுருக்கோம். அந்தது எப்படி அவிச்சு போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில். இந்த மாதிரி டவரை நிறையா கொத்தரங்காய் போட்டுட்டு தண்ணியிலே ஃபஸ்ட் உப்பு போட்டுடணும். அப்புறம் வந்து தண்ணி எடுத்து ஊற்றி ஒரு முக்கால் வட்டைக்கு தண்ணி வைக்கணும். அப்போ தான் டக்குன்னு வெந்துடும், ஒரு நிமிஷத்தில் வெந்துடும். அப்புறம் தண்ணி எடுத்து அந்த சின்ன வட்டையில் வந்து இருத்துடணும். இருத்துட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அப்புறம் மாடியில் கொண்டு போய் ஒத்தையாக போட்டோன்னா ஒரு நிமிஷத்தில் வந்து காஞ்சிரும். ரெண்டு மூணு நாள்லேயே நல்ல வத்தல் முருகை காஞ்சிரும். இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொத்தரங்காய் வத்தல் போட்டு வியாபாரம் பண்ணுறோம். ஒரு கிலோ வந்து 350 ரூபா 400 ரூபாய்க்கு விற்கிறோம். காய்கிலோ வந்து 100 ரூபா. நல்லா நம்ம தோட்டத்தை வத்தல் இப்போ எப்படி அவிச்சு போடுறோமோ அதே மாதிரியே இப்போ காயும்போது சுருண்டுறோம். எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது நல்லா இது அவிச்சு போடுற மாதிரியே இருக்கும். நீல நீளமாக இருக்கும் வத்தல். இது நம்ம தோட்டத்தை வத்தல், நம்ம மண்ணில் வளைஞ்ச வத்தல். அதான் இப்போ நம்ம போட்டிருக்கேன் ஒத்த ஒத்தி அந்த மாதிரி தான் போடணும். இப்படி எடுத்து இப்படி எடுத்து வீசி விட்டால் போதும், நல்லா காஞ்சிரும். ஒரு நிமிஷத்தில் காஞ்சிரும், சுருண்டுறோம். அப்புறம் சின்ன வட்டமாக போட்டு அப்படியே பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். இன்றைக்கி ஒரு 6-7 வட்டை அவிச்சு போட்டேன். மாடியிலையும் கீழேயும் போட்டிருக்கோம் அவிச்சு. இன்றைக்கி நைட்டு மழை வரலன்னா வந்து அதை எடுக்க மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். பனியில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காலையில் இந்த மாதிரி நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்குமா, இப்போ நல்லா சுருண்டுரும் வத்தல். தயிர் சோறுக்கு, சுடுகஞ்சிக்கு, எல்லாத்துக்குமே கொத்தரங்காய் வச்சு சாப்பிடலாம். சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மாதிரி அவிச்சு போட்டு பாருங்கள். இதோட மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சால் நல்லா தான் இருக்கும். சீரகம் ஆனால் நான் எதுவுமே போடல, உப்பு மட்டும்தான் போட்டு வேக வச்சுருக்கோம். சின்ன சின்ன கடைக்கு பார்த்தா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் கீப் சப்போர்ட் மை சேனல் சித்து விலாக்ஸ்.